கிடைக்காதவனால என்ன செய்ய முடியாது. நித்திய ஜீவனுக்கு கொண்டு போக முடியமான கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் அரவணைப்பும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். சர்வ வல்லவரின் நிழல் என்கிற அந்த தின தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். தேவன் உங்களோடு பேசுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அவருக்கு நேர உங்கள் இருதயத்தை நேராக்குங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் நேற்று தினத்தின் தொடர்ச்சியாகவே சில காரியங்களை பார்க்கலாம். ஒன்று யோபான் 4:8 வாசிக்க விரும்புகிறேன். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல ஒரு முக்கியமான கான்டெக்ஸ்ட், ஒரு கிறிஸ்தவத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை உபதேசம் இதுல இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. நேற்று தினத்தில் பார்த்த வசனம், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். 7 ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. ஒரு மனிதன் அன்பு கூறுகிறதற்கு தேவனால் பிறந்திருக்க வேண்டும் என்கிற காரியத்தின் அடிப்படையிலேயும், யாராவது நமக்கு எதிராக கிரியை செய்யும் போது, நமக்கு விரோதம் பாராட்டும் போது நாம் பொறுமையுள்ளவர்களா இருக்க வேண்டும், அவர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே மத்தேயு 6:48 சொல்லி தருகிறது. உங்கள் பிதா பூரண சத்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குணராய் இருங்கள். ஆமென். அதுல என்ன காரியம், நல்லோர் மேலும் தூயர் மூலம் மலைய பொழிய பண்றாரு, அதே மாதிரி நீயும் இரு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ஆமென். அதே காரியத்தினுடைய தொடர்ச்சியாக, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் அப்படின்னா என்னது, அன்பு இல்லாதவனால என்ன செய்ய முடியாது, மற்றவனை மன்னிக்க முடியாது, மற்றவனுக்காக ஆண்டவரே அவர்கள் மேல் கிருபையாயிரும் என்று சொல்ல முடியாது, அவர்கள் மேல இரக்கமாயிரும் என்று சொல்ல முடியாது. சிலரு வேற ஒரு பாவத்தில் இருக்கிறாங்க, அந்த பாவத்தில் இருக்கிறவங்களுக்காக பரிதபித்து கண்ணீரோடு ஜபிக்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஆமென், அநேகர் உண்டு. ஆனால் அதே ஒரு மனுஷன் அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க மேல ஒரு பெரிய கசப்பு, அவர்களுக்கு விரோதமான எண்ணங்கள். அல்லேலூயா. இங்க வசனம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். நேற்றைய தினத்துல நான் பேசின காரியத்தை கவனிச்சுங்கன்னா உங்களுக்கு விளங்கும். என்னது, உங்களுக்கு எதிராக வர்றவன் மேல ஆண்டவரே கிருபையா இருங்க, ஆண்டவரே தண்டிச்சிடாதீங்க, இறக்க செய்யன்னு கேளுங்க. ஏன்னா நம்ம எவ்வளவு மோசமா இருந்தோன்றது நமக்கு தெரியும். இயேசு நம்ம மேல இறக்கப்பட்டாரு. பிதாவானவர் அவருடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தத்தை நம்ம மேல தெளிக்க வச்சு நம்மளை சுத்திகரிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி எனக்கு கொடுக்கப்பட்ட அதே கிருபை, என் மேல வைக்கப்பட்ட அதே கிருபை, இன்றைக்கு பாவத்துல இன்றைக்கு விரோதமா இருக்கிற அவர்கள் மேலையும் இருக்குங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. என்னை ரட்சிக்க அவர் மனதுருக்கமாயிருப்பாரானால், என்னோடு எனக்கு விரோதமாய் நிற்கிறவனையும் ரட்சிக்க அவர் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. வழங்குதா, வழங்குதா. இந்த வசனம் சொல்லுது, அன்பு இல்லைன்னா தேவன் அறிஞ்சிருக்க மாட்டேன், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இது தேவனுடைய சுபாவம். மற்றவரை மன்னித்தல், அதுவும் தப்பு பண்றா பாருங்க, பாவம் பண்றா பாருங்க, உங்களுக்கு விரோதமா செயல்படுறான் பாருங்க, உங்களுக்கு எதிராக நிக்கிறான் பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மன்னிப்பு. அல்லேலூயா. இது தேவன் தருகிறது. ஆமென். தேவனிடத்துல அவன் மனங்கசந்து, ஆண்டவரே என் மேல கிருபையா இருங்கன்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டானா, அவனை மன்னிப்பாருங்க. உள்ளத்திலிருந்து நிச்சயமா ஆண்டவர் கூப்பிடுறான்னு வைங்களேன், அவன் எப்பேற்பட்ட துரோகியா இருந்தாலும் மன்னிச்சிருவாருங்க.
அவன் எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும் மன்னிச்சிருவாருங்க. இது அவரு அவரு மற்றவர்களை பார்க்கிற பார்வை. அல்லேலூயா. அப்படி போலவே நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டோம். அல்லேலூயா. அன்றுட்டு கேப்பீங்களா, அன்புரே நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், அன்புள்ளவனாக உங்களை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற இருதயத்தோடு வருவாயோ என் மகனே, என் மகளே, ஆண்டவர் கூப்பிடுறார். உன்னை பார்த்து நீ எப்படி இருக்கிற என் மகனே, நீ விசேஷித்து என்ன செய்யற பத்தையும் ஆறாவது அதிகாரத்துல வாசித்து பாருங்க. நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதுதான் அடிப்படை உபதேசம். அப்போஸ்தலர்கள் அதை கை கொண்டு அதன்படியே உபதேசித்தார்கள். நீங்களும் அதை செய்வீர்களா? நீங்களும் அந்த வசனத்துக்கு நேரே உங்கள் இருதயத்தை நேராக்குவீர்களா? தேவனுடைய வசனத்துக்கு நேரே உங்கள் இருதயத்தை ஏற்கமாய் ஆண்டவரே, இதுதான் உங்க உங்களுடைய எதிர்பார்ப்பா என்கிட்ட, நான் செய்யட்டும்னு சொல்லுவீங்களா? நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல ஆண்டவரை துதிப்பாங்க, நல்ல ஆராதனை பண்ணுவாங்க, நல்ல காணிக்கை கொடுப்பாங்க, கரெக்டா சர்ச்சுக்கு போவாங்க, எல்லாம் செய்வோம். ஆனா இருதயத்துல கசப்பு இருக்குதா? இருதயத்துல மத்தவங்க மேல அன்பு கூறாதபடிக்கு ஒரு பிச்சின் கட்டுகள் இருக்கிறதோ? கத்தர் நம்மளை பார்த்து பேசுறாரு, என் மகனே, இன்றைக்கே அதை விட்டு விலகி வருவாயா? அன்பில்லாதவன் தேவனை அறியான். நீ மன்னிக்கிற சுபாவம் உன்கிட்ட இல்லாம இருந்ததுன்னா, நீ தேவன் அறிஞ்சிருக்கிறேன்னு சொன்னாலும் நீ இன்னும் அறியலப்பா, இன்னும் அறிய வேண்டிய விதமா அறியலான் அப்படின்னு சொல்லி இந்த சத்திய வேதம் காட்டி தருது. அறிய வேண்டிய விதமாய் அறிந்து கொள்வீர்களோ? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், உம்மை அறிய வேண்டிய விதத்தில் நான் அறிந்து உமக்கு பின்னே நான் நடக்கட்டும் என்று சொல்லுவாயோ என் சகோதரனே, சகோதரியே. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். தேவனால் பிறந்தவனுக்கு மட்டும்தான் அன்பு கூறுகிற இருதயம் இருக்கும். என மேல முன்னாடி வசனம் வாசிக்கிறோம், அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். நீ அன்பு செலுத்துகிற இருதயம், அநேக காரியங்கள் உண்டு, அநேக காரியங்கள் நமக்கு முன்னே சாட்சியாய் ஜீவித்து போன, சாட்சியாய் நடந்த நடக்கிற எத்தனையோ தேவ பிள்ளைகள் உண்டு. ஆமென். நமக்கு முன்னே, அதனாலதான் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓடுங்கள். இன்னொரு வசனம் இருக்குது, ஆகையால் இத்தனை திரளான மேகம் போன்ற சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாவம் பாவமான பாரமான எல்லாவற்றையும் உதறி தள்ளுங்க எழுதி இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நான் சரியா நடக்கட்டும், இந்த அப்போஸ்தல உபதேசத்திற்கு நான் செவி கொடுக்கட்டும், இதுதானே கிறிஸ்துவின் உபதேசம், அந்த உபதேசத்துக்கு நேர நான் நடக்கட்டும். ஆண்டவரே, என் இருதயத்தை செம்மைப்படுத்தும், என் இருதயத்தை நேராக்கும், என் வாய்க்கு காவல் வையும். ஆண்டவரே, நான் சரியா பேசட்டும், நான் சரியா நடக்கட்டும், உங்களுக்கு பிரியமானபடி உங்களை அறிகிற அறிவை எனக்கு தாரும் ஆண்டவரே. கேப்பீங்களா? ஒரு ஒப்பு கொடுத்தலோட ஆண்டவர் ஒப்பு கொடுத்து கடந்து போவீங்களா? ஆண்டவரே, உங்களை அறிகிற அறிவின் பிரகாசத்தை எனக்குள்ளே பெருக செய்யும். தேவனை அறிகிற அந்த அறிவு மட்டும்தான் உங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். பிரியமானவர்களே, பிதாவையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவனாம். அப்படி ஒரு வசனம் இருக்குதுங்க. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? மாறாதவர், வல்லமை நிறைந்தவர், கிருபையுள்ளவர், எங்களை அர்ப்பணிக்கிறோம் தேவனே. எங்களை நிலைநிறுத்தும், காத்துக்கொள்ளும், பலனை தாரும், எங்களுக்குள்ளே அன்பின் சுபாவத்தை பெருக செய்யும், தேவனுக்கு பிரியமான வழியிலே நடக்கத்தக்கதாய் அன்புள்ளவர்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் வல்லமையிலே நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.